என்ன வீடெல்லாம் இப்படி ஒற்றையா கிடக்குது இந்த சோஃபா மேல ஏறி எல்லாத்தையும் பெருக்குவோம் பொங்கல் வேற வருது இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வீட்டை சுத்தமா வச்சதானே நல்லா பளபளன்னு இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லா கிளீனிங் வேலை பாத்துருவோம்ப்பா எவ்வளோ அழுக்கா இருக்கு அப்படியே கை தொட்டு பிசு பிசுன்னு இருக்கு ஒரே என்ன கரை அப்படியே இந்த எல்லாம் இருக்குல்ல இதையும் தொடச்சிருவோம் ஆமாமா மேலே ஏறி நான் பெருக்கிறேமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ பண்ண ஒன்றுக்கு ரெண்டு வேலை பண்ணுவேன் உக்காரு கௌரி அக்கா எங்க இருக்கீங்க என்ன பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு வீட்டு பக்கமே அல்ல காணும் அடியே கலை வீடு ஃபுல்லா பொங்கல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு பொங்கல் அக்கா எங்க தெரு ஃபுல்லா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க உங்க தெருவும் ஆஃப் பண்ண போறாங்களா சீக்கிரம் பண்ணுங்க அச்சுச்சோ என்னடி எங்க தெருவுலயும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ என்ன செய்யறது கௌரி அக்கா எங்கயோ டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிருச்சா நாளைக்கு தான் வருமா கவிதா வனிதாக்கு போர் அடிக்குதுன்னு வெளியே உக்காந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அடே பொங்கல் வைக்கிறாங்களா வா போய் பார்ப்போம் அடியே கவிதா வனிதா அக்கா இந்த பக்கம் இல்ல இங்கெல்லாம் டைல்ஸ் போட்டிருக்கோம் சொல்லிட்டு அந்த பக்கம் உட்கார வச்சிருக்கேன் அடியே கலை என்னடி இது அடுப்பு அடுப்புக்குள்ள சின்ன சின்ன விளக்கு வச்சிருக்கேன் இந்த பொங்கல் பார்த்தன்னா நாளைக்குதான் பொங்க போலவே எனக்கு எப்படி வைக்கணும்னே தெரியலக்கா அடுப்புல எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லல்ல அதனால ரெண்டு ரெண்டு விளக்கு வச்சுட்டேன் ஹாய் கவிதா வினிதா சூப்பர் சூப்பர் இரு இரு தொட்டு பாக்குறோம் சூடு 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 எப்படி எல்லாம் நடிக்கிற பாரு இது இன்னும் சூடே ஆயிருக்காது இரு எடுத்து பாப்போம் கொதிக்குதான்னு இது நாளைக்கு கூட இல்ல நாலு தான் ஆகும் நினைக்கிறேன் கௌரி அக்கா ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன் வீடெல்லாம் எல்லாம் போக தான் ஆகுது ஆனா சாப்பாடு வேகலையே இரு இரு தொடர்ந்து பாப்போம் இதுல வேற ஏதோ பருப்பு திராட்சை பழமெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் இப்போவா போடுவாங்க சரி ஒரு ஐடியா பண்ணுவோம் அதோ அந்த எல்லாம் உடச்சு எடுத்துட்டு வா அதெல்லாம் வாடுவுல அடுப்பில் போட்டு நல்லா பத்த வைப்போம் தீயை எரிய விடுவோம் அட கௌரி அக்கா சூப்பர் ஒரு நிமிஷத்துல சூப்பரா கொதி வந்து சாப்பாடே வந்துருச்சு போல ஆமா கலை இப்படிதான் பொங்கல் வைக்கணும் இதோ அந்த வெள்ளத்தை எடுத்து கொஞ்சம் கொட்டுவோம் நல்லா கிளறி விடு விடுக்காலை அக்கா சூப்பராக இருக்குது பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல இருக்குது கரண்ட் வேற ஆஃப் நல்லா சில்னஸ் கிளைமேட்டு சுட சுட சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் போங்க அப்படியே கலை இந்த அடுப்பு வேற செம்மையாக ஆடுதுரி பயமாக இருக்கு இது வேற கொட்டிடுச்சுன்னா இந்த கவிதா வினித்த கிட்ட யார் திட்டு வாங்குறது நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்கா அழுதா வாய மூட மாட்டாங்க அம்மா அம்மா எனக்கும் வேணாமா நானும் கலர்றேன் ஏ வீதா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போடுவோம் இப்ப கிளறிடு மேல கொட்டிக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா அப்பனா இந்த பக்கம் வாங்க நாங்க பண்றோம் சுட சுட எடுத்து சாப்பிடுவோம் இன்னும் நிமிஷம் அம்மா எனக்கு தூக்கம் நல்லா எப்படி இரு சுட சுட எடுத்து குடுக்குறேன் வாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம் இதோ இத தட்டு எடுப்பாப்போம் இந்தாங்கக்கா பிளேட்டும் இருக்கு அட நெய்யெல்லாம் எப்போ போட்டுட்டு இருக்க போல கமகமும் வாசனை அடிக்குது இந்தா இந்த தட்டுல எடுத்து சர்வ் பண்ணுவோம் அம்மா எனக்கு சக்கரை பொங்கல் நிறைய பிடிக்கும் நிறைய எனக்கு வேணும் சரி சரி அதனால தான் ரெண்டு குண்டா வச்சிருக்கான் கலை அடியே பசங்களா பார்த்து சாப்பிடுங்க நல்லா சுட சுட இருக்குது சரிம்மா நானே எல்லாருக்கும் விட்டுறேன் ஹாப்பி பொங்கல் வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க ஆன்டி இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அம்மா நீங்களும் சாப்பிடுங்க அம்மா இதோ ஒன்னொன்னு இறக்கி வச்சு சாப்பிடுவோம் வாங்க அக்கா இன்னும் கரண்ட் வரல என்ன செய்யறதுன்னு தெரியல இதோ நாளைக்கு காலைல பொங்கல் கோலம் எல்லாம் போடணும்ல அதனால எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன் ஏய் இவ்வளோ கலர் பவுடர் வாங்கினேன் ஏதாவது அடிக்கி வச்சியா கவர்ல வச்ச எல்லாத்தையும் கொட்டிக்காதா அதுவும் இல்லாம கலர் கலரா கலந்துருமே அதுக்குதான் பாக்ஸ் எல்லாம் வாங்கணும் கடைக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா நானும் வளருக்கு இந்த செயின் கமல் பொட்டெல்லாம் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சேன் நீ வெயிட் பண்ணு நான் போய் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் எல்லாரும் சேர்ந்தே கடைக்கு போவோம் சரிக்கா சீக்கிரமா வாங்க நைட்டு வேலை கடலை மூடிட போறான் வந்துட்டேன் கலை இந்த பசங்களுக்கு கால் வலிக்குன்னுவாங்க என்ன செய்கிறது பசங்களை மட்டும் ரிக்ஷாவில் அமிச்சிட்டு நம்ம மட்டும் நடந்து போவோம் ஆ அதுவும் ரிக்ஷா வருது ரிக்ஷாக்காரனே இங்கேன்னு நில்லுங்க எப்போ தம்பி மார்க்கெட்டுக்கு போகணும்ப்பா சரிமா வந்து உட்காருங்க நாங்கள் கிடையாதுப்பா இதோ பசங்க வரைக்கும் தான் கவிதா அமித்தா மலர் ஏறி உட்காருங்க அடா இது கவிதா வினித்தாக்கு போச்சு மலர் எங்கே உட்காருவா இதோ மா என் ஃப்ரெண்டு வந்து வருது அப்படியா சரி சரி அட என் மலர் எழுந்து வா இதோ வெள்ளை கலர் ரிக்ஷா வரதில் அதில் ஏறி வைக்காரு ஹை ஜாலி ஜாலி ஆண்டி தள்ளுங்கள் நான் ஒரு ரிக்ஷாவில் போகிறேன் ஏப்பா அந்த மார்க்கெட் சந்தையில் ஒரு கடை இருக்கும்ல அங்கே நிறுத்திடுங்க நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் பசங்க வந்துடுவாங்க வாங்கக்கா போவோம் நான் ஃபர்ஸ்ட்டு போகலாம்ப்பா இல்லை இல்லை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு போவோம் இதோ அம்மா வந்துட்டாங்க அம்மா அம்மா நாங்கள் இங்கே இருக்கோம் சரி பசங்களாம் வாங்க வாங்க போய் ஷாப்பிங் பண்ணுவோம் அக்கா நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய கடையா இங்கே பாருங்களேன்

போடுறோம் போடுறேன் நில்லு நில்லு இதோ இந்த ரோஸ் கலர் ஜிகுனாவும் எடுத்து போடுவோம் ஆ சூப்பரா இருக்கு மலரு நாளைக்கு புது ட்ரெஸ்க்கு மேட்சா இருக்கும் அக்கா இது ஒண்ணு எடுத்துக்கிறேன் ஹேமா நீங்க எது எல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ எல்லாத்தையும் இந்த டப்பால எடுத்து போடுங்க ஹேமா டப்பா எடுத்து கூட உங்களுக்கு சரிங்க மேடம் இந்தாங்கக்கா டப்பாங்களா இருக்கு எது எது வேணுமோ எடுத்து போட்டுக்கோங்க ஆ ஃபர்ஸ்ட் இந்த டப்பால எடுத்து ஒவ்வொன்னா போட்டுருவோம் அக்கா இந்த லிப் லிப்பம் எவ்வளவு அது ஒன்னு இருபது ரூபாமா சரி சரி இதுவும் நல்லா தான் இருக்கு எனக்கு லிப் பாம் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கவிதா வினிதாக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கும் அது ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் என்ன கலர் நல்லா இருக்கு ம் ஃபஸ்ட்டு இந்த வயலட் கலர் பார்ப்போம் அடியே கலை அப்படியெல்லாம் பார்க்காத எல்லாமே திறந்து பார்த்து வாங்கு ஏதாவது ஓட்ட ஓடச்சலும் கொடுத்துட போகிறாங்க வீட்டுக்கு போய் நம்ம தான் ஓடி வரணும் மாற்றணும்னு ஏஹ இது நல்லா இல்லை இந்த ரோஸ் அடு ஆ இது நல்லா இருக்குக்கா சரி சரி இது ஒன்று எடுத்துக்கோ இந்த சகப்பு கலரில் இருக்கு பாரு அது ஒன்று எடுத்துக்கோ சூப்பராக இருக்கும் அப்படிய மலரு இங்கு வா உனக்கு ஒண்ணு போட்டு காப்போம் ஆஹ் அழகா இருக்கா அந்த மலரு இது அம்மா கலர் போட்டு வேணுமா அக்கா கலர் சார்ந்து ரெண்டும் எடுத்துக்காங்க கவிதா வினிதாக்கும் வேணும் ஆ இது நல்லா இருக்கு ரோஸ் கலர்ல ஆனா குட்டியா இருக்கு சரிக்கா ஒன்னு ஒண்ணு இருக்குல்ல அது எடுத்துக்கலாம் சரிங்கம்மா இது எடுத்துக்கிறோம் இது என்னது இது பார்பி கேர்ள் போட்டு மிரர் இருக்கா ஓபன் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஆமா கண்ணு கூட அடிச்சு அடிச்சு மூடுது ஹை கண்ணாடி இங்க பாருங்களேன் சூப்பரா தெரியுதுல இது ஒண்ணு எடுத்து போ இந்த தலைக்கு சொருவோம்ல கிளிப்பு இது பொம்மை பொம்மையா இருக்குமே ஆ இதுதான் நல்லா குட்டி குட்டியும் அழகா இருக்குல்ல இதோ இது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலர் எடுத்துப்போம் அக்கா கவிதா வினிதா கூட நல்லா இருக்கும் இது ஒரு ரெண்டு செட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அங்க பாருங்களேன் கிளிப்பு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா இந்த கலர்ல என்கிட்ட ஒரு சாரி இருக்கு அதுக்கு போட்டுக்கலாம் கோல்டு கலர்ல இது ஒன்று எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு ஸ்லைடு மாதிரி ரோஸ் ரோஸா வச்சிருக்கு பாருங்க எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் சரி கரை அதா ஒரு நிமிஷம் இருங்க நெயில் பாலிஷ்க்கு தான் நான் கலர் நெயில் பாலிஷ் நல்லா இருக்கு இருக்கே அது எங்கமா இருக்கு இதோ நீங்க பக்கத்துல பாக்கறீங்க பாரு அதே தான் என்ன கலர் வேணாலும் வச்சாலும் அதுக்கு மேல இத போட்டிங்கன்னா ஜிகு ஜிகுன்னு வரும் ஏ இங்கே கூட எடுத்து போட்டு பார்ப்போம் ஆமா நல்லா தக தகனு மினுமண்தான் இருக்கு அப்ப இது ஒன்று எடுத்துப்போம் இந்த கிளிப் டிசைன் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல மூணுமே நல்லா இருக்குக்கா பிங்க் லாவெண்டர் க்ரீனு சரி இது எடுத்துக்கிறேன் அக்கா இங்க பாருங்கக்கா குடிமைக்கு போடுறதுக்கு ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துப்போம் அட இந்த வாட்டி டிசைனா வந்திருக்கு போல அம்மாமா அது யூனிகார்ன் மாதிரி இருக்கு நான் எடுத்துக்கிறேன் இங்க பாருங்களேன் கிளிப் கூட டிசைனா இருக்குக்கா ஹலோ கிட்டி மாதிரி இருக்கு இங்க பாருங்க அதுக்குள்ள கிளிட்டர் மாதிரி கூட இருக்கு மிக்கோ மவுஸ் போட்டு இருக்குக்கா ஆனா இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையே சரி சரி இதுவும் எடுத்து வச்சுப்போம் அடுத்த மாசம் ஒரு பெரிய கல்யாணம் வருது அதுக்கு போட்டு போப்போம் அக்கா இதோ இந்த ரப்பர் பேண்டும் எடுத்துக்கலாம் இந்த மிக்கி மவுஸ் போட்டா மாதிரி இன்னொரு கிளிப்பு கூட இருக்கு ஐஸ்கிரீம் மச்சு கூட இருக்கு இதுவும் எடுத்து எடுத்துப்போம் ஆடா இந்த வளையில விட்டுட்டோம் பத்தியா இதுதான் மெயினா வாங்குறதுக்கு வந்தோம் எல்லாமே நம்ம பசங்க சைஸ் தான் இந்த ரோஸ் கலர் நல்லா இருக்கு பச்சை கலரும் நல்லா இருக்கு இந்த ரோஸ் கலர் ஒரு டசன் கொடுத்துருமா ஒரு டசன் எல்லாம் வராதுமா ஒரு செட்டுக்கு நாலு வளையல் தான் பத்து ரூபாய் ஆ சரிம்மா இதே எடுத்துக்கிறேன் இதோ புதுசு ஒன்று எடுத்துக்கிறேன் பிரிக்காதது அக்கா நடுவில் இருக்குல்ல அந்த வளையல் கொடுக்குறீங்களா எந்த வளையல்மா இதோ ரோஸ் கலர் வளையல்க்கா ஆ சரிங்கம்மா இந்தாங்க எடுத்துக்கோங்க அக்கா இந்த கிளிப்பு பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு யூனிகார்ன் போட்டா மாதிரி இருக்கு மேபை மாதிரி இருக்கு வினிதா கொண்டு கவிதா கொன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிளிப்புங்கதான்க்கா நிறைய இருக்கு பட்டு பாவட சட்டை போட்டாலும் சரி பெரிய கவுன் போட்டாலும் சரி இதெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் அக்கா சரிமா இந்த ரோஸ் கலர் ஒன்று எடுத்துப்போம் இந்த ப்ளூவு ஆரஞ்சு பச்சை எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு செட்டு எடுத்துக்கலாம் ஏமா இந்த பசங்களுக்கு போற மாதிரி ஒட்டியான இருக்குது ஒட்டியான இருக்குதுங்கக்கா ரெண்டு விதமா இருக்கு இருங்க நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் அதுவும் அந்த பக்கம் இருக்கு பாருங்க இந்த ஒட்டியான தான்க்கா அட இது வந்து இந்த மாதிரி இடுப்புல கட்டிக்கிறதா சரி சரி அப்படியே மேலே போடுவோம்ல அந்த மாதிரி ஒட்டியான இருக்குதாமா ஆ இருக்குதுங்கக்கா இருங்க எடுத்து கொடுக்குறேன் இதோ இதெல்லாம் வந்து அப்படியே மேலே போடுறது பாப்பா கை தூக்கு இந்தாங்க ஆண்டி இதோ இந்த மாதிரி போடுறதுங்கா ஆ இதுவும் நல்லா தான் இருக்கு சரி சரி ரெண்டுத்துலயும் ஒவ்வொன்று கொடு இந்த ரப்பர் பேண்டை ஒன்று எடுத்துப்போம் அக்கா இந்தாங்க அக்கா குட்டி குட்டி கம்மல் கேட்டிங்களே ஆ சரிம்மா இதுவும் எடுத்துக்கலாம் அந்த நெத்து ரெண்டு குடுமா ஹை நெத்து சிட்டி நெத்து சிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இரு மலரு உனக்கு வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு வாங்குவோம் ஆ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு உனக்கு இதுவே எடுத்துப்போம் அக்கா இந்த மாதிரி செயின் டிசைன்லாம் இருக்க வேணுமா அக்கா இந்த லாஸ்ட்ல ஒண்ணு இருக்கலாமா இதே மாதிரி வேற டிசைன் வேணா எடுத்துட்டு வாங்க புதுசா இருக்கணும் இருங்கக்கா உள்ளே இருந்துட்டு வரேன் இந்தாங்கக்கா ஆ இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குமா இதுவே நான் எடுத்துக்கிறேன் வளருக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் அட எங்க பாரு இது கூட நல்லா தான் இருக்கு ஆனா இது போட்டு உடச்சிருவா போல இதுவே எடுத்துக்கலாம் அக்கா அந்த கலருக்குல ரப்பர் பேண்ட் கொடுங்க இது வந்து ஒன்னு இருபது ரூபாவா ஆனா நிறைய கலர் இருக்கும் அதுவும் பாக்ஸ்ல இருக்கு பாரு இது பத்து ரூபாய் சரிங்கக்கா இவ்வளோ கலர் வேண்டாம் எனக்கு பாக்ஸ்லேயே நான் எடுத்துக்கிறேன் அக்கா இப்போ பட்டுப்பாடு சட்டைக்கெல்லாம் கண்ணாடி போட்டால் ஃபேஷனுக்கு அது வாங்கிக்கிறீங்களா ஆ எடுங்கம்மா இது எவ்வளவு ஒன்று பத்து ரூபாய்க்கா அட அப்படியா சரி சரி ஆளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கி கொடுப்போம் நல்லா தான் இருக்குது டிசைன் என்னமோ இது பாருங்களேன் ரப்பர் பேண்டு இங்கே பேண்டே சூப்பராக இருக்குது அட ஹெட்டுக்கே போட்டுக்கலாம் போல நல்லா இருக்குங்கக்கா இது ரெண்டு எடுத்துக்கிறேன் அப்புறம் கோலமா போடுறதுக்கு டப்பாலாம் கொடுங்க அட இவ்ளோண்டு இருக்கு பத்துமா என்ன தெரியலையே சரி ஓகே இந்த எல்லோ கலர் ரெட் கலர் ஒன்னு கொடுங்க ஆ இது இது இருபது ரூபான்னு நினைக்கிறேன் இது பண்ணி வந்து கொடுத்துருங்க சரி சரி குட்டியா இருந்தாலும் அழகாக இருக்கு அதில் ஒரு ரெண்டு இதுல ஒரு ரெண்டு எடுத்துக்கறேன் அட உள்ள ஸ்பூன் கூட இருக்கா சரி சரி கம்மல் வாங்கணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் அக்கா இந்த கம்மலை விட அதுவும் அந்த பக்கம் இருக்குல்ல அந்த கம்மல் கொடுங்க இது ஒன்று முப்பது ரூபாமா சரிங்கக்கா இது எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ம் சூப்பராக தான் இருக்கு அந்த சாரிக்கு கட்டினா நல்லா இருக்கும் இந்தாங்கக்கா ஐநூத்தி ஐம்பது ரூபா இருக்கு ஹேமா இதாமா எழுநூறு ரூபா இருக்குது இந்தாமா மிச்சம் பத்து ரூபா உங்க கடையில் வாங்கினா இது ஸ்வீட் எல்லாம் சொன்னாங்க இன்னும் வரல இருங்கக்கா எடுத்துட்டு வரோம் இந்தாங்க பாசுந்தி அப்படியே கலை ஏ டூ பிலிருந்து பாசுந்தி வந்திருக்குது ஏமா அவளுக்கு ஒன்னு கொடுங்க ஆ சரிங்கக்கா இந்தாங்க அக்கா ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கு எங்கேயே சாப்பிட்டு போவோமா ஆ சரி கலை ஆ செம்ம டேஸ்டாக இருக்குடி சூப்பராக இருக்கு அட இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லையே அக்கா இது ஆல் டைம் ஃபேவரட் தெரியுமா அப்படியே கலை வீட்டுக்குள்ளே போனால் கரண்ட் இல்லை சரி சரி அந்த பவுடர் எல்லாம் எடு அந்த டப்பாவும் ஓப்பன் பண்ணு எல்லாத்தையும் ஃபுல்லாக கலந்து வச்சுட்டு போவோம் காலையில் வந்து நல்லா கலர் கலராக விதவிதமாக கோலம் போடுவோம் சரிங்கக்கா இதோ ரெட் கலர் பாக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு அக்கா குட்டி டப்பாவே அழகா இருக்கு இதுவே வாங்கிருக்கலாம் போல சரி சரி விடு விடு அடுத்த வாட்டி போன நிறைய வாங்கிக்கோ இதோ அந்த ப்ளூ கலர் கட் பண்ணு என்னங்கக்கா கட் பண்ணியாச்சு அதோட பெரிய டப்பா இருக்குல்ல அதுல கொட்டிப்போம் ஆ நல்லதுதான் அப்படியே அந்த ஸ்பூனை எடுத்து இதுல போடு வேணும்னா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் செம்ம தான்க்கா ஓகே இதுவும் போட்டாச்சு அந்த ஆரஞ்சு கலர் எடுத்து போடலாமா அந்த ப்ளூ கலர் டப்பா எடுங்கக்கா இதா கலை இதுலயும் கொட்டியாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்